கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நண்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூலை 12. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36. உண்மை சீஷனாக இருப்பவர்கள் கிறிஸ்துவின் போதகங்களை கேட்டு அவைகளிலே நிலைத்திருக்கும் போது அறியாமையிலும் மூட பக்தியிலிருந்தும் விடுதலை பெற்றவனாக மட்டுமல்ல, பாவ செய்கைகளும் இருந்து விடுதலை பெறுகிறார்கள். தேவ சித்தத்தை சத்தியத்தின் மூலம் இவர்கள் அறிந்திருக்கிறதுனால் தங்கள் பலவீனங்களை உணர்வார்கள். இதனால் இவர்களுடைய விடுதலை இவர்களுக்கு ஆசீர்வாதமாகவே காணப்படுமேயல்லாமல் ஒருபோதும் இடையூறை வருவிக்காது. இவர்கள் தங்களை குறித்து பெருமை பாராட்டாமல் மனத்தாழ்மை உள்ளவர்களாயிருப்பார்கள். கோபம் கொள்ளாமல் பொறுமையாயிருப்பார்கள். தன்னிச்சை உள்ளவர்களாயிராமல் உதார குணமுள்ளவர்களாயும் இருப்பார்கள். கசப்பும் அதிருப்தியும் உள்ளவர்களாயிராமல் சந்தோஷமும் சமாதானமுமாயிருப்பார்கள். உண்மையாக தேவனுடைய குமாரனே நம்மை சகல இக்கட்டுகளிலிருந்தும் நீக்கி விடுதலையை கட்டளையிடுகிறார். கலாத்தியர் 3:26 என்பதே ஆமென்.